வணக்கம் நண்பர்களே, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது என்னென்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ரெகுலராக இதே வார்த்தை தான் சொல்லுவோம், நம்ம சேனலில் பார்க்குறது எல்லாமே முக்கியமான விஷயம்தான். அதாவது நிறையா பேர் நினச்சிட்டு இருக்காங்க, நான் வந்துட்டு கூகுள் டிரைவில் என்னோடய ஃபோட்டோஸ் எல்லாம் சேவ் பண்ணிட்டா அது வந்து நல்லது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது நல்லதா கெட்டதா, நம்ம எப்படி தான் நம்மளோட ப்ரைவேசியை வந்துட்டு சேவ் பண்ணி வைக்கிறது அப்படின்றத வந்துட்டு இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஏன்னா இது ரொம்பவே இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப வந்து முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு தவறாமல் நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு நபர் என்கிட்ட பர்சனலாக வந்து டிஸ்கஸ் பண்ணார், அதாவது இன்ஸ்டாகிராமில், இந்த மாதிரி நான் வந்து வாட்ஸ்அப் மூலியமாக வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் க்ளோஸாக வந்துட்டு மெசேஜ் பண்ணுறேன், இல்லை வந்து ஃபோட்டோஸ் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்து சேஃபாக, அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா நான் வந்து ஒரு டிரைவ் மூலியமாக சேவ் பண்ணி வச்சுருக்கிறேன், அது வந்துட்டு எனக்கு சேஃபாக, அதில் எந்த ப்ராப்ளம் வராதில்ல, நான் வந்துட்டு என்னோடய மொபைலில் தான் நான் பண்ணியிருக்கேன், வேறு யாரும் அது எதுவும் பண்ண முடியாது இல்லை அப்படின்ற மாதிரி நம்மள்கிட்ட வந்து கேட்டிருந்தாரு. அதனால் ஏதாவது ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், எப்படி தான் என்னோடய ப்ரைவசியை வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுன்னு கேட்டிருந்தாரு. அதாவது நம்ம ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும், இப்போ ஆன்லைன் மூலயமா நீங்கள் ஒரு ஃபோட்டோ அனுப்புகிறீங்க, இல்லை வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு ஆடியோ மெசேஜ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறீங்க அப்படின்றது இது டைரெக்டாக நீங்கள் அனுப்புகிற நபருக்கு வந்து போய் முடிஞ்சிடாது, அதாவது போய் சேர்ந்துடாது. அது என்னாகும்னா முதல்ல, அதாவது நீங்கள் என்ன நெட்ஒர்க் வச்சுருக்கீங்களோ அந்த நெட்ஒர்க் ப்ரைவேட்டட், அதாவது வந்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எது மூலயமா நீங்கள் அனுப்புகிறீங்க அதுதான் மெயின். இப்போ வந்து வாட்ஸ்அப் மூலயமா அனுப்புகிறீங்களோ, ஃபேஸ்புக் மூலயமா அனுப்புகிறீங்களா, இமெயில் மூலயமா அனுப்புகிறீங்களா, இல்லை வந்து இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், இது மாதிரி சோஷியல் மீடியா மூலயமா அனுப்புகிறீங்களா, அதுதான் முக்கியம். அதாவது இப்போ நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன் வாட்ஸ்அப்பில், அந்த மெசேஜ் என்னாகும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்துட்டு வாட்ஸ்அப் மூலயமா அனுப்புறதுனால வாட்ஸ்அப்போட சர்வர் எங்கே இருக்கோ அந்த சர்வரில் போய்டும், அங்கே போய் லோடிங் சேவ் ஆகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு தான் அங்கேருந்து உங்களோட, அதாவது உங்களுக்கு வரும். இப்போ நான் அனுப்புகிற மெசேஜ் டைரெக்டாக உங்களுக்கு வராது, இப்போ அந்த இடத்துல சேவில் இருக்கும். அப்போ நம்ம ஒரு சில டைம்லலாம் நம்ம வந்துட்டு ஒரு சில மெசேஜெல்லாம் டெலீட் பண்ணிவிடுவோம், ஆனால் அந்த மெசேஜை நம்மளால் ரெக்கவர் பண்ண முடியும். அது எப்படி? ஸோ இந்த மாதிரி தான், இந்த மாதிரி விஷயங்கள் பேக்கப் எடுக்கிறது உங்களுக்கு, அதாவது நம்மளே வந்து பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்குறதுக்கா அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. மக்கள் வந்துட்டு ஒரு புகைப்படத்தை இல்லை வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை அவசரப்பட்டு டெலீட் பண்ணிட்டாங்கன்னா அதை வந்து பேக்கப் எடுக்க முடியும். அதுக்கு வந்துட்டு மக்களோட வந்து சேஃப்டிக்காக மட்டும்தான் இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு சிலரோட தனிப்பட்ட கருத்து என்னென்னா, அதாவது நான் என்னங்க வாட்ஸ்அப்பில் தானே அனுப்புகிறேன், அது எப்படிங்க அவங்களுக்குலாம் செய்வாங்க, அதெல்லாம் ஒன்றாவதுங்க, என்னோடய வாட்ஸ்அப்பில் இதுவாக்கும், நான் அதை வந்து கிளியர் பண்ணி விட்றோம், சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. அது கிடையவே கிடையாது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து க்ளவுட் மூலிமா சேவ் பண்ணி வைக்கிறீங்க, அதாவது ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறீங்க ஆன்லைன் மூலிமா, இதை எதையும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல, நான் வந்து பொதுவாகவே நான் சொல்கிறேன் நான். ஓகே, அதாவது இப்போ நீங்கள் ஒரு க்ளவுடில் வந்து ஒரு சில ஃபோட்டோஸ் எல்லாமே சேவ் பண்ணி வைக்கிறீங்க. அந்த க்ளவுட்ஸ், அதாவது இப்போ நீங்கள் வச்சுருக்கிற மொபைலில் நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, அந்த அப்ளிகேஷன் நினச்சா அந்த க்ளவுடுக்குள்ளே போக முடியாது, அதுக்கு வாய்ப்பு கிடையாது. உங்களோட பாஸ்வேர்டு நீங்கள் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா மேபி அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது வந்துட்டு உங்களோட ஃபோட்டோஸ் எங்கேருந்து போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை அந்த க்ளவுடை வந்துட்டு யாராவது ஹேக் பண்ணிட்டா கண்டிப்பாக அங்கேருந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது வந்துட்டு கண்டிப்பாக பாசிபிலிட்டியே கிடையாது, ஏன்னா ஒரு க்ளவுட் மெயின்டைன் பண்ணுறாங்க, ரொம்ப சர்வர் பாதுகாப்பாக தான் வச்சுருப்பாங்க. இப்போ நீங்கள் அதில் சேவ் பண்ணி வைக்கிற ஃபோட்டோஸாக இருக்கட்டும், இல்லை வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை பிக்சர்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அது அவங்களோட இதில் ஒரு பேக்கப் இருக்கும். அந்த பேக்கப் இருந்துக்கிட்டு தான் இதெல்லாமே பரிவர்த்தனை வந்துட்டு நடக்கும். அதனால் நீங்கள் ஆன்லைன் மூலயமா என்ன பண்ணாலுமே இங்கே எல்லாத்துக்குமே தெரிய வரும், அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆன்லைன் மூலயமா நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறதும் ஒன்று தான், நீங்கள் வந்துட்டு ஒரு பெரிய வந்துட்டு ஒரு 5,000 பேர் 10,000 பேர் இருக்கிற ஸ்டேடியத்தில் நீங்கள் உங்களோட வந்து சீக்கிரட்டை சொல்கிறது ஒன்று தான், அது ரொம்ப கம்மி தான், 5,000 10,000லாம், கோடிக்கணக்கான பேர் இருக்கிற இடத்துல வந்து உங்களோட சீக்கிரட்டை சொல்கிறதும் ஒன்று தான். இதில் ப்ரைவசினா நம்ம ஒரு 4 செவத்துக்குள்ளே பண்ணுற விஷயம் மட்டும்தான் வந்து ப்ரைவசியோ தவிர, நம்ம மொபைல் மூலயமாவும் ஆன்லைன் மூலயமா, சிஸ்டம் மூலயமா, லேப்டாப் மூலயமா, கம்ப்யூட்டர் மூலயமா பண்ணுறது எதுவுமே வந்துட்டு இது வந்துட்டு நான் உங்களுக்குள்ளே நடக்கிற விஷயம் கிடையாது. இது எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு தேர்ட் ஐ உங்களை பார்த்துட்ருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே சரி, இப்போ நம்ம என்ன தான்பா பண்ணுறது, நான் வந்துட்டு என்னோடய ப்ரொஃபைல், அதாவது என்னோடய பர்சனல் டீட்டெயிலாக நான் வந்து பேக்கப் எடுக்கணும், நான் அதை வந்துட்டு சேவ் பண்ணி வைக்கணும், அது எனக்கு ரொம்ப பொக்கிசமான ஒன்று அப்படின்னு நினைக்கிறவங்க, இட்ஸ் ரொம்ப சிம்பிள் தான். அதாவது இப்போ ரொம்ப கம்மியான விலையிலலாம் பென்ட்ரைவ் நிறையா விற்கிது. ஸோ கம்மியான விலைக்கும் போகாதீங்க, கொஞ்சம் குவாலிட்டியாக கம்பெனியில் போங்க, ஏன்னா இன்கேஸ் வந்து கரெக்ட் ஆகிறது கூட வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ஃபோட்டோஸாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், நீங்கள் அதை பென்ட்ரைவ் ஃபார்மேட்டில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம், கம்ப்ரஸ் பண்ணி வைக்கலாம், இல்லை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வைக்கலாம், இன்னும் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை வந்து PDF-ஆக கன்வெர்ட் பண்ணி ரொம்ப கம்மியான MP-க்கு நீங்கள் அதெல்லாமே வந்துட்டு எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ உங்கள் டாக்குமெண்ட்டை வச்சுக்கலாம்,
அதனால மேக்ஸிமம் வந்துட்டு பிலீவ் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு பென்ட்ரைவ் வேணா நீங்க எங்க வேணா ஈஸியா ஆக்சஸ் பண்ணலாம். நம்ம மொபைல்ல கூட சொருவி யூஸ் பண்றதுக்கான ஆக்சஸ் எல்லாம் நிறைய இருக்கு, ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஸோ ஓடிஜி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால நம்மளோட ப்ரைவசி வந்துட்டு ப்ரைவசியா இருக்கணும்னு நினைச்சா இதை ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் சொடக்கு போற நேரத்தில் ஒரு போட்டோ நான் அனுப்புவேன், இதை வேடா வந்துட்டு நான் பென்ட்ரைவில் வச்சுக்கிட்டு அப்புறம் சொருவிட்டு நான் அப்புறம் அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு அதெல்லாம் அப்படியேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நம்ம சொல்றது எல்லாமே நிறைய பேர் நம்மளோட சேனல்ல வந்து சொல்றது என்னன்னா, ரொம்ப க்ளோஸ்டு ப்ரைவசியா இருக்கிற ஒரு விஷயத்த நான் வந்து சேவ் பண்ணி வச்சிருக்கேன், அது ஏதாவது இவங்க வந்து ஹேக் பண்ணி எடுத்துருவாங்களா இந்த 7 days அப்ளிகேஷன் காரங்க அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கெல்லாம் பாசிபிலிட்டியா கிடையாது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு விஷயத்த நீங்க பென்ட்ரைவ்ல வைங்க. நீங்க ஏன் வந்துட்டு என்னை பொறுத்தளவுக்கு என்னன்னா, அந்த மாதிரி ரொம்ப க்ளோஸ்டா இருக்கிறதெல்லாம் நீங்க வந்து பேக்கப் எடுத்து வைக்கணும், மற்றவங்களுக்கு காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா மோஸ்ட்லி அதை அதுக்கிட்டே போகாதீங்கன்னு தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து ட்ரை கூட பண்ணாதீங்க. சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா அது ரொம்ப வந்துட்டு இப்ப இருக்கிற இன்டர்நெட் வேர்ல்டுல வந்துட்டு டக்கு டக்கு டக்குன்னு ஸ்ப்ரெட் ஆகும், வைரல் ஆகும், இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அதனால எப்பவுமே ப்ரைவசி ப்ரைவசியாகவே இருக்கணும். அது எப்பயுமே வந்துட்டு ஒரு ஆதாரமா எவிடன்ஸா மட்டும் மாத்தாதீங்க. ஓகே நண்பர்களே, நம்ம நெக்ஸ்ட் இது போல வந்து நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பை. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.